Hi friends, welcome back to Sana Fashion. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக் neckல இருக்கிற black cut தாங்க எடுக்க போறோம். அதிகமா பெண்களுக்கு பின்னாடி கழுத்து தாங்க ரொம்ப கருப்படிக்கும். அத வந்து எப்படி அந்த கருப்பு எடுக்கலாம்னு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் lemon ஒரு half lemon எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோடா உப்பு கொஞ்சம் सोडा उपांग मेन मेन अ्लीचुकानोटा नम्ब अल्क अरुप अल्क एलाकोडा उपलदा विषयमें अतं पाल ए फर्स्ट ना और टी स्पून कडले मावु पोट्टुट्टे नेक्स्ट पाती इवो इवलोदा और काचिटिका पड़नों அதிகமா போடாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா lemon புளிஞ்சுக்கோங்க. lemon ஒரு சிட்ரிக் அமிலங்க உங்களுக்கே தெரியும். நல்லா அழுக்க எடுத்து ஊறுது. நல்லா அந்த மாதிரி புளியும் போதே பாத்தீங்களா அந்த சோடா உப்புல பட்ட உடனே இப்படி தான் வரும். நீங்க பயப்படாதீங்க. என்னடா இப்படி பொங்கி வருது நம்ம கழுத்து வீணாயிட்டா என்ன பண்ணுதுன்னலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண கூடாது. கைக்கு, பேக், neckக்கு, முதுகுக்கு இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கணும். அது ஃபேஸ்க்கு பண்ணலாங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க பண்ணிக்கலாம் ஒண்ணும் பயப்படாதீங்க ஏன்னா நமக்கு ஹார்டா ஆயிடும் skin அப்ப அந்த நம்ம ஃபேஸ் மாஸ்க் பண்ணிக்கிட்டனா ப்ளீச் பண்ண மாதிரி சூப்பரா கலர் கொடுக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து mix பண்ணிக்கோங்க நம்ம milk 2 டீஸ்பூன் ஊத்திட்டோம் lemon half lemon கடலை மாவு அப்புறம் சோடா உப்பு 2 டீஸ்பூன் பால் அவ்ளோதான் மொத்தம் 4 பொருள் தான் நம்ம சேர்த்திருக்கோம் இங்க பாருங்க ஸ்கின் black cut பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு neck ஃபுல்லா மங்கு அதாவது செயின் போட்டு போட்டு இந்த கல்யாணான பெண்களுக்கெல்லாம் தாலி சரடு போட்டு போட்டு black ஆயிடும் இந்த மாதிரி தான் rough ஆயிடும் obesityனால சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம இந்த back neck க்கு நல்ல முதுகு வரைக்குமே நமக்கு white கொடுக்கணும்னா நம்ம ப்лауஸ்லாம் வந்து போடுறோம் இல்லையா அதனால நல்ல வைட்னிங் கொடுக்குங்க நல்ல லோவா அந்த மாதிரி ஒரு சிம்மி போட்டு மேலே டவல் போட்டு இப்படி கவர் பண்ணிக்கோங்க நல்ல முதுகு வரைக்குமே தேய்ங்க ஏன்னா முதுகு பின்னாடி வரைக்கும் நம்ம ப்лауஸ் போட்டோம்னா நல்ல இந்த மாதிரி தேய்ச்சா ஃப்ரீயா அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்காது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சுக்கோங்க நல்லா முதுகு வரைக்கும் இப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க பாருங்க அந்த நெக் சைடு இந்த ஓரம்லாம் தேய்ங்க கண்டிப்பா இது ரிசல்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் புடிங் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல அப்புறம் போக போக வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கழுத்து கருப்பெல்லாம் எடுத்து நம்ம ஃபேஸ் கலருக்கே நம்ம கழுத்து முதுகு எல்லாமே வந்துரும் அதிக பெண்கள் லோ நெக்ல ப்лауஸ் போடுவீங்க வர்க்கர் அதாவது வேலைக்கு போறவங்க ஏன் வீட்டில் இருக்க லேடி கூட இப்போ நம்ம லோ நெக்கில் தான் நல்லா போடுறோம் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் ஒரு கலராக இருக்கும் முதுகு ஒரு கலராக இருக்கும் அது போக்குறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இது வந்து டீனேஜ் பிள்ளைங்க அதாவது ஒபிசிட்டியால் குண்டான பிள்ளைங்க பொண்ணுங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி கருப்பு இருந்ததுன்னா நம்ம எடுத்து விடலாம் தப்பு கிடையாது சைடு ஃபுல்லா நம்ம lemon வச்சே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அப்படியே தேய்ச்சி விடுங்க தேய்க்க 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 அந்த மங்கு மாதிரி ஆனது மரல் தேய்க்க தேய்க்க அந்த மரலுக்கு அந்த மங்கு மாதிரி இருக்கிற அந்த black எல்லாமே போய்டும் முதுகலயும் நல்லா அந்த skin white ஆயிடும் நீங்க neck blouse low neckல வச்சு போடும்போது அழகா இருக்குங்க பார்க்கிறதுக்கு ஃபேஸும் back neckும் பாருங்க வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரிசல்ட் இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்றீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபார் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நான் இதே மாதிரியே உங்களுக்கு குறிப்பு தரேன் ஓகே थैंक यू